ஸ்ரீ மாதிரி நமஹா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கு அம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து, ஒருவருக்கு சேவனை வைக்கணும் அப்படின்னா எதெல்லாம் கொண்டு சேவனை வைக்க முடியும், எந்த பொருள்லாம் கொண்டு வைக்க முடியாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம அந்த பாதிப்பிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் பார்க்க போகிறோம். அதனால் பயம் இல்லாமல் மிக முக்கியமாக செய்வினை ஒன்றை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நோக்கத்துக்காக தான் இந்த பதிவு. இந்த பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக முக்கியமான விஷயம், பல இடங்கள்லேருந்து நம்மளுடைய ஆலயத்துக்கு அன்பர்கள் சுவாமியுடைய பூஜைக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள், அம்பாளை தரிசனம் பண்ணுறதுக்காக. நம்மளுடைய ஆலயம் வந்து காலையில் 7 மணிக்கு திறந்தோம் அப்படின்னா நைட்டு 8:30 வரைக்கும் திறந்து தான் இருக்குது. எந்த காரணம் கொண்டும் ஆலயம் நடுவில் நடசாத்த முடியாது. எந்த நேரம் வந்தாலும் சாமியை பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அர்ச்சனையும் புஷ்பமும் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா காலையில் 10:30 மேலே அர்ச்சனையோ தீபாராதனையோ கோவிலில் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அந்த 10:30 மேலே பொருள் கொண்டு வரீங்க அர்ச்சனை பொருள்லாம் அப்படின்னா அந்த மாலை நேரத்தில் சாத்தி தான் பூஜை பண்ணுவாங்க. அந்த வழக்கம் வந்து நெடுநாட்களாக நம்ம கோவிலில் இருக்கிறனால பக்தர்கள் வந்து அதுக்கு சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் எந்த நேரத்தில் வந்தாலும் சாமியை பார்க்கலாம். 9:00 வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். வெளியூர் பக்தர்கள் வருவதாக இருந்தால் பகல் நேரங்களில் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தங்குற இடம் உணவு எல்லாம் நாங்கள் தயார் பண்ணி வைக்கிறோம். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பலருடைய கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்வினை தான். இந்த செய்வினைன்ற ஒன்றை வச்சுக்கிட்டு வாழ்நாளில் வந்து எந்த வகையிலையுமே அவன் நிம்மதியாக இருக்க முடியவே முடியாது. இந்த செய்வினை பாதிப்பை பற்றி நான் ஏற்கனவே பல பதிவுகள் கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் இந்த செய்வினையுடைய முழு விஷயங்களும் அதில் அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏற்கனவே ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கு அந்த பிரச்சனை இருந்தது, செய்வினை பிரச்சனை இருந்தது அப்படின்னு ஒரு நோக்கத்துக்காக தான். அந்த வலி என்னன்னு எனக்கு தெரியும், செய்வினையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்னு எனக்கு தெரியும். அதிலிருந்து நான் ரொம்ப சிரமப்பட்டு மீண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் தாண்டதுக்கு பிறகு தான் இப்போ மக்கள் ஆகிய நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு நான் கொடுத்துட்ருக்குறேன். பலரும் சொல்கிறாங்க பேய் இல்லை, பிசாஸ் இல்லை, தெய்வம் இல்லை, சாமி இல்லை, இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் 100%க்கு 100% எல்லாமே இருக்குது. இருக்குன்றதுக்கான நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இருக்குது அப்படின்னா அடுத்த கேள்வி கண்ணில் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லைன்னு சொன்னவங்களும் கடைசியில் கையெழுத்து கூப்பிட்டு தெய்வத்தை தான். அதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பேருக்காகவும் பெருமைக்காகவும் தன் கூட ஒரு கூட்டம் சேர்கிறதுக்காகவும் தெய்வங்களையும் அமானுஷங்களையும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலும், ஆனாலும் காலம் வரும்பொழுது தனக்குன்னு ஒரு வேதனை வரும்போது வயிற்று வலி வரும்போது தெய்வத்தை எவனாக இருந்தாலும் தேடித்தான் ஆகணும். அதை வந்து நான் மன உறுதியாக நம்பக்கூடிய விஷயம். அதனால தான் செய்வினை அப்படின்ற விஷயத்தில் நான் மிகவும் ஒரு நாட்டமாகவே இருக்கிறேன். பாதிப்புகள் பட்டதுனால தான் அந்த பாதிப்புகள் யாருக்கும் படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நிறைய பதிவு செய்வினை பற்றி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த செய்வினை கோளாறு அப்படின்னு வந்துட்டாலே வந்து எடுத்து எடுப்பில் எல்லா வீடியோலும் காட்டுற மாதிரி பொம்மை அது ஆணி அடிக்கிறது அது மாதிரி இது மாதிரிலாம் வந்து எடுத்தெடுப்பில் செய்திட முடியாது. செய்வினை அப்படின்றது வந்து கை தேர்ந்த மாந்திரிகர்களால் செய்யப்படக்கூடிய ஒரு மிக அரிதான விஷயம்தான் செய்வினை. எளிமையாக ஒருத்தவங்களுக்கு செய்வினை செய்திடலாமா அப்படின்னா முடியாது. நான் வந்து ஒரு பொம்மை ரெடி பண்ணிட்டேன், அடுத்தவனுடைய ட்ரெஸ்ஸு கிடச்சிருச்சு, தலைமுடி கிடச்சிருச்சு, அவன் கால் மண்ணு கிடச்சிருச்சு, இதெல்லாம் வச்சு நான் ஆணி அடித்தா அவனுக்கு செய்வினை ஆடுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையவே கிடையாது. இதுக்குன்னு ஒரு முறை இருக்குது செய்வினை செய்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறைகள் இருக்குது. மந்திர பாடங்கள் இருக்கிறது, உச்சாடனம் இருக்கிறது, உருவேற்ற முறை இருக்குது. இதெல்லாம் செஞ்சால் தான் ஒருத்தனுக்கு செய்வினை ஆகும். உடனடியாக ஆகிடுமா, 10 நாளில் வந்து ஒருத்தனுக்கு செய்வினை வச்சிட முடியுமான்னா அது நடக்காது. அப்படியே 40 நாளில் செய்வினை செய்ய முடியுமா அப்படின்னா அவனுடைய நேரம் நல்லா இல்லை அப்படின்னா நிச்சயமாக அவனுக்கு பாதிப்புகள் ஏற்படும். மரணம் கூட சம்பவத்திற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. பதுமை மூலியமாக செய்வினை செய்யலாம், ஏவல் மூலியமாக செய்யலாம், வைப்பு செய்யலாம். வைப்பு அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒருவருடைய இடத்துல போய் ஒரு செய்வினை பொருளை கொண்டு வச்சு செய்கிறது தான் வைப்பு. இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா என் இடத்துல எனக்கு தெரியாமல் ஒரு மாந்திரிக தகடையோ இல்லை வேறு ஏதாவது மூலியமாக பொருட்களை கொண்டு வந்து செய்து வச்சுருவாங்க, அதுதான் வைப்பு. ஏவல் அப்படின்னா ஒருத்தனுடைய உருவப்படம், அவனோட ஆடை இதெல்லாம் வச்சு ஒரு கெட்ட சக்தியை ஏவி அவனை போய் அழிச்சிட்டு வா அப்படின்னு வேலையிடுறது தான் ஏவல்.
செய்வனே அப்படின்னா இவன் சம்மந்தப்பட்ட பொருட்களை வச்சுக்கொண்டு இவன் பேரை வச்சுக்கொண்டு இவன் நட்சத்திரம் நாளெல்லாம் பார்த்து உருவங்கள் செய்து அதுக்கு ஆணி அடித்து மயானத்தில் உருவேற்றி பலி கொடுத்து புதைப்பாங்க. இதுதான் செய்வனே. இது மூணுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் தெரியணும் சரிங்களா. பேய் பிடிச்சிருக்குது அப்படின்னா பேய் பிடிச்சிருக்கிறது தானாக இருக்கிற துஷ்டத்தில் வந்து பிடிச்சிக்கும், அல்லது யாராவது மூலிமா ஏவி வரக்கூடிய ஏவலும் செய்வனே ஏவல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு அதிகபட்சமாக பாதிப்பு இருக்கிறது செய்வனையும் ஏவலும் சேர்ந்து தான். 30% வைப்பு முறையை இன்றைக்கி செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக இந்த செய்வினில் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. மிக முக்கியமான மூணை பற்றி நம்மளும் சொல்லியாச்சு. இப்போ எதெல்லாம் வச்சு ஒருத்தனுக்கு செய்வனை செய்ய முடியும் அப்படின்னா, முதல் விஷயம் ஒருவனுடைய தாய் பேரும் அவனுடைய பேரும் வச்சு அவனுக்கு செய்திட முடியும். இப்போ என் பேரும் எங்கள் அம்மா பேரும் தெரிஞ்சால் போதும் ஒருத்தனுக்கு செய்வனை செய்கிறதுக்கு. இது அதிக அளவில் 100% மாந்திரிகத்தால் கை தேண்ட ஒருவரால் செய்யக்கூடிய வேலை. அடுத்து அவனுடைய ஃபோட்டோ, அவனுடைய ஃபோட்டோ பேர் அம்மா பேர் இதை வச்சு செய்யணும். அதுக்கப்புறம் ரொம்ப அதிகபட்சமாக வேலை வேகமாக நடக்கணும் அப்படின்னா அவனுடைய ஃபோட்டோ அம்மா பேர் அவன் பேர் அவனுடைய துணி தலைமுடி கால் மண் அல்லது அவன் சம்மந்தப்பட்ட அவனுடைய உபயோகத்தை ஏதாவது ஒரு பொருளை வச்சு செய்வனை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதில் மூணு விதம் நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்ன வைப்பு ஏவல் அந்த செய்வனைக்கு ஒவ்வொரு பகுதி வச்சு வேலை செய்வாங்க. இதை வந்து மிக விளக்கமாக நம்ம சொன்னோம் அப்படின்னா அடுத்தவனுக்கு சொல்லித்தர்றது போல் ஆகிடும். அதனால் ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு. ஆமாம், அதுக்காக நீங்கள் எதுலேயும் ஃபோட்டோ போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா, ஃபோட்டோ வந்து நீங்கள் போடாமல் இருக்க முடியாது. ஏன்னு கேட்டால் எங்கே போனாலும் எடுத்து எடுப்பில் ஒரு செல்ஃபி எடுத்து நம்ம ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. ஃபோட்டோ போடாமல் இருக்க முடியாது. குறைஞ்சபட்சம் நீங்கள் தலை வாடுறீங்கன்னா அந்த முடியை வந்து வெளியிடாமல் இருங்க. அதுக்கு பிறகு ஆடை உபயோகித்து காய போடுறீங்க அப்படின்னா, தோச்சதுக்கப்புறம் காய போடுறீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை சரியாக பார்த்து எடுக்க வேண்டும். துணி வந்து மிஸ் ஆகிற அளவுக்கு போடவே கூடாது. நீங்கள் ஒரு துணியை தானம் பண்ணுறீங்க அப்படின்னா அலசிட்டு காய வச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் பக்கத்து ஊரில் அங்கே கொண்டு போய் யாருக்கும் தெரியாமல் இடத்துல போட்டு வந்துடணும். தானம் கொடுக்குறதா இருந்தால் கூட நம்ம வந்து தெரிஞ்ச இடத்துலையே உபயோகம் பண்ணிய துணியை கொடுக்கக்கூடாது. முக்கியமாக வேர்வை படிந்த துணிகளை கொண்டு தான் செய்வனை செய்ய முடியும். தோச்ச துணியை வச்சு செய்வனெலாம் செய்ய முடியாது. அது பழிக்கவும் பழிக்காது சரிங்களா. அதனால் இந்த செய்வனை பற்றின இருக்கிற பயத்திலிருந்து, இந்த செய்வனை செய்கிற விஷயத்திலிருந்து மக்கள் அதிக உள்ள பயத்திலிருந்து மீண்டு வரணும் அப்படின்றதுக்காகவும், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த பதிவை நான் கொடுத்துருக்குறேன். இந்த பதிவு சம்பந்தமாக ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் மூலமாக உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நமன்.